இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் விஜயகாந்தை சந்தித்துவிட்டு வெளியே வந்த ரஜினிகாந்த் இதில் எந்த அரசியலும் இல்லை விஜயகாந்த் எனது நெருங்கிய நண்பர் அவரது உடல்நலம் பற்றி விசாரிக்க வந்தேன் என்று செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார் இதே டயலாக்கை தான் ஸ்டாலினும் சொன்னார் ஆனால் பிரேமலதாவோ இரு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து கொண்டால் அரசியல் பேசுவது வழக்கம்தானே கேப்டனும் திமுக தலைவர் ஸ்டாலின் சந்தித்த போது அரசியல் பேசப்பட்டது என்றார் இதைத்தான் வலுவாக பிடித்து கொண்டுள்ளனர் ரஜினியின் மக்கள் மன்ற நிர்வாகிகள் அப்படியானால் தலைவர் விஜயகாந்தை பார்த்தபோது அரசியல் பேசியிருக்கிறார் விஜயகாந்தை பார்த்துவிட்டு கிளம்புகையில் தொண்டர்கள் மற்றும் நாட்டு நலன் கருதி அரசியலில் நல்ல முடிவை எடுங்கள் என்று ரஜினி கருத்து தெரிவித்திருந்தார் இந்த கருத்தானது பேப்பரில் செய்தியா வந்திருந்துச்சு அதுக்கு பிறகுதான் பிஜேபியின் யின் தூதுவனாக ரஜினி விஜயகாந்தை சந்தித்திருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சீட் விஷயத்துல அதிகம் முரண்டு பிடிக்காமல் அதிமுக கூட்டணிக்குள் வரவேண்டும் மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சி அமைந்து பல உதவிகளையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு செய்து தருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது ஆனால் அதை நாங்கள் முதல்ல நம்பல பட் ஸ்டாலின் சந்திப்பில் அரசியல் இருந்தது அப்படின்னு பிரேமலதா சொல்கிற போது ரஜினியின் சந்திப்பிலும் அரசியல் இருக்கத்தானே செய்யும் என்று தொண்டர்கள் கருதுகிறார்கள் எங்கள் தலைவர் தொடர்ந்து எங்களை ஏமாத்திக்கிட்டும் அவமானப்படுத்திக்கிட்டும் இருக்கிறார் போன வாரம் எங்கள் நிர்வாகிகளை அழைத்து சந்தித்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவை இல்லைன்னு சொன்னார் ஆனால் இப்போ பிஜேபிக்கு அரசியல் ஏஜெண்டாக விஜயகாந்தின் வீடு தேடி செஞ்சிருக்கிறார் இதுவரையில் யாரையும் இப்படி வீடு தேடி சந்திக்காத ரஜினி தனக்கும் விஜயகாந்துக்கும் பெரிய நட்பு இல்லாத நிலையில் அங்கு சென்றது முழுக்க முழுக்க அரசியல்தானே மேலும் காலங்காலமாக அவருக்கு காத்திருக்கிறோம் நாங்கள் எங்களுக்காக கட்சி துவங்க மாட்டேங்கிறாரு ஆனால் பிஜேபிக்கு அரசியல் புரோக்கர் போல் செயல்படுகிறார் என்று சமூக வலைதளங்களில் சிலவற்றை வெளுத்தெடுக்கிறார்கள் கடும் கோபத்துடன் இது ரஜினியின் மக்கள் மன்ற நிர்வாகிகள் கவனத்துக்கு போக அவர்கள் சில மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து என்னையா நிர்வாகம் பண்றீங்க உங்க மாவட்டத்து ரசிகர்களையும் மக்கள் மன்ற நிர்வாகிகளையும் அடக்கி வைங்க என்று கத்திவிட்டார்களா தற்போது இந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் வைரலா பரவிட்டு இருக்குது இதேபோல இந்த முறையும் திமுக அதிமுக கூட்டணியில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்வதை தவிர மாற்று இல்லை என்ற சூழ்நிலை தான் உள்ளது தேமுதிகவுக்கு இந்த நிலையில் இரு கூட்டணியிலும் தாங்கள் கேட்ட தொகுதிகள் கிடைக்காததால் விஜயகாந்த் கமல் கட்சியுடன் கூட்டணி வைக்க முடிவு செய்துள்ளதாகவும் சமீபத்தில் அவரை சந்தித்த போது இதை பற்றி பேசியிருப்பதாகவும் செய்தி ஒன்று பரவிட்டிருக்குது இதை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளிவரவில்லை மேலும் இது உண்மையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ